ரெண்டாவது வரி எழுதுவார், அப்படியே கலங்கடிச்சுவார், அம்மா அம்மா அம்மா. பெண்கள் நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருப்பது உறங்கக்கூடிய இடம். ஒரு கழிச்சும் படுக்கலாம், குப்புறவும் படுக்கலாம். அதை புதுமைப்பித்தன் சிறுகதையில் எழுதுகிறார், வித்தின் பிராக்கெட் போட்டு, அது கணவன் அமைவதை பொறுத்துன்னு. ஐயா புரிஞ்சு சிரிக்கிறாள். அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, ரசனையை பாருங்க, அவருக்கு ஃப்ளாஷ்பேக்காக ஓடுது அப்படியே. எங்கள் தாத்தா கூட 11 பிள்ளைங்க, எங்கள் அப்பா 7வது பிள்ளை. அதை தவிர எங்கள் தாத்தா போஸ்ட் மாஸ்டராகவும் இருந்தார். இல்லை டெலிவரி நல்லா பண்ணாருன்னு சொல்கிறேன். சரி, டாக்டர் எப்படி சிரிக்கிறார் பாருங்கள், டாக்டர் தாத்தா வந்து நினச்சிக்கோங்க. சரி, இப்போ செய்திக்குள்ளே வாங்க. அப்படியே ஒரு ஒரு அப்படி ஒரு குளுக்கு குளிக்கிட்டு இங்கே வந்துடணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சாக்கில் நெல் போடும்போது ஏன் ரெண்டு குளுக்கு குளுக்குறான்னா, இன்னும் ரெண்டு படி உள்ளே போகணும். வெறும் சாக்கையே குளுக்குறான் தமிழ்நாட்டில், அது கூடாது. ஏன்னா பேராசிரியர் இருக்கார், இந்த மேடை இருக்கிறது, இந்த கணம் இருக்கிறது. நான் சத்தியம் சொல்கிறேன், இங்கே வரக்கூடிய எல்லா பேச்சாளர்களுக்கும் நான் வயதில் சிறியவன் என்றாலும் கூட 30 காலம் மேடையில் பேசுகின்றேன் என்பதால், இங்கே பேச வருபவர்களை விட கீழே இருப்பவர்கள் அதிகம் படித்தவர்கள், தமிழை எழுத்தண்ணி வாசிக்கின்றவர்கள் என்கின்ற உணர்வோடு தான் இந்த மேடைக்கு நாங்கள் வர வேண்டும். காரணம், 1:30 to 1:45 எங்கேயாவது தமிழ்நாட்டில் இப்படி உட்காந்து கேட்க முடியுமா? நீங்கள் பேருங்க. ரெண்டாவது வரி எழுதுகிறாரு, அம்மா பெண்கள் நிம்மதியாக இருக்கிற இடம் தூங்குகிற இடம், ஒரு கழிச்சு படுக்கலாம், குப்புற படுக்கலாம், ஆனால் 30 கழிச்சோன்னே எனக்கு கண்ணு மூக்கு காது வந்துருச்சுங்கிறதுக்காக உடம்பில் சிதைவு வந்துடக்கூடாதுன்னு 10 என் பாரத்தை பொறுத்துக்கிட்டு மல்லாந்தே படுத்திருந்தில்லம்மா, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 3வது வரி எழுதினாருங்க, அதுதான் அமரகாவியத்தை தொட்டது. அம்மா அம்மா, தெருவில் சாதாரணமாக பெண்கள் போகின்ற போது ஒரு நெருஞ்சி முள் குத்திருமா, நெருஞ்சி முள் குத்திரும், ஆனால் அதை தூக்கி போட்டுட்டு கொஞ்சோண்டு ரத்தம் வரும், கதக்களி டான்ஸ் ஆடுவா. ஆனால் உன் வயிற்றுலேருந்து நான் வெளியில் வரும்போது மொத்த ரத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ கூட நீ கண் விழிச்சோன்னு கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டியம்மா, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தரப்பணம். 4வது வரி, நண்பர்களே, அம்மா அம்மா, மலத்தை எல்லாரும் அசிங்கோங்கிறான், மலத்தை எல்லாரும் அசிங்கோங்கிறான். ஏ மலம் என்பதற்காக உங்கள் வலது கையால் அப்புறப்படுத்தி இடது கையால் என்னை அணைச்சிக்கிட்டீங்க இல்லைம்மா, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தரப்பணம். 5வது வரி எதுக்காக தெரியுமாம்மா? அம்மா, எதிர் வீட்டுக்காரர் என்னைய சங்கரான்னு கூப்பிட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சங்கரான்னாங்க, கொல்ல பக்கத்துக்காரங்க சங்கரான்னாங்க. ஒரு நாள் கூட நீ அப்படி என்னைய கூப்பிடலம்மா, கோபமாக இருந்தால் கூட கண்ணே மணியே முத்தே அப்படின்னு திட்டுவி இல்லைம்மா. நீ இப்போ இறந்து கிடக்கிறம்மா, இன்னமே எந்த வாய்மா என்னை அப்படி கூப்பிடும், அந்த வாய்க்கு நான் அரிசி போட்டு பிண்டம் வைக்கிறேன். இந்த வரிகளை படித்த பிறகும் நம்முடைய தாயார் என்கின்ற அந்த அன்பால் அணையக்கூடிய பெயரை, உன்னதத்தை, நம்முடைய மருத்துவருடைய கண்கள் குளமாகி போயிருக்கிறது. காரணம், மனித சமூகத்தில் நாம் கொண்டாட வேண்டியவன், நீங்கள் எவ்வளவு உயர உயர பறந்தாலும் வாழ்கின்ற காலத்தில் தாயை எவன் தெய்வமாக மதிக்கின்றானோ அவன்தான் உலக வரைபடத்து சரித்திரத்தில் இடம்பெற முடியும். இந்த நேரத்தில் நான் நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் உண்டு என்றாலும் கூட, ஐயா தமிழறிவி மணியன் அவர்களை நெஞ்சோடு நான் நன்றியோடு நினைக்க வேண்டும். இது நான் பலமுறை மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இந்த தலைப்புக்கு ஒட்டக்கூடியது என்பதால் இந்த அப்படி நம்மளை மிரட்டிட்டு போயிருக்கீங்க, உங்களால் வந்துச்சு சார். உண்மையிலுமே ரசனையாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கியா, யார் இன்னைக்கு தமிழ் பேசுகிறா மேடைகளில்? தமிழ் முழங்கக்கூடிய பல வீட்டு பிள்ளைகளை போய் பாருங்க, தமிழ் பேசுகிறாங்களா? திருக்குறள் திருக்குறள் படிங்கன்னு இங்கே யாரோ சொன்னாங்க. 1330 குறள், 133 அதிகாரத்துக்கு 10 நம்முடைய நீதியரசர் தெரியுமா? அவங்க அப்பா பேர் அரங்கநாதன் பேரு. கம்பராமாயண பாட்டை தலகியில சொல்லுவாரு, நீதியரசர் கையில குறிப்பு கிடையாது, காவல்துறை அதிகாரிக்கு கையில குறிப்பு இல்லை. அப்படின்னா நாம் வெக்கப்பட வேண்டாமா? மேடைகளில் வெறும் 10 ஜோக்கு, என் மனைவி இப்படி, என் மச்சினிச்சு இப்படி, அது இதுன்னு பேசிக்கிட்டு தெரியுதுங்களே. உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், தயவு செய்து நீதியரசர்களையும் காவல்துறையும் பார்த்தாவது ஒழுக்கத்தோடு மேடைகளில் தமிழ் பேச நாம் கற்றுக்கொள்வோம். நீங்க உண்மைன்னா கைத்தட்டுங்க, இல்லாட்டி விட்டுட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எவ்வளவு தரத்தோடு பேசினாங்க. ஐயா தமிழறிவி மணியன் எழுதுவார் ஊருக்கு நல்லதுங்கிற புஸ்தகம்,
வெளியிட்டது ஆனந்த விகடன். அதில் ஒவ்வொரு சாப்டராக எழுதுவார். அதில் தாய்மை பற்றி எழுதுறாரு. ஒரு பையன் ஃபாரின் போயிட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணி புள்ள பார்த்துட்டான், அம்மாவை கவனிக்கலை. இந்த மாதிரி டாக்டர் கையை தூக்கி பார்த்துட்டு நல்லா இருக்கமா, இன்னும் ரெண்டு நாளில் போயிடுவேன்ருக்காரு. ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு அந்த படிப்பறிவே இல்லாத தாய் பக்கத்து வீட்டு பையன்ட்ட தான் சொல்ல சொல்ல ஒரு கவிதை எழுதுகிறாங்க. இன்றைக்கி ராத்திரி நீங்கள் தூங்கக்கூடாது வாணியம்பாடியில், என்னுடைய தங்கச்சிங்க யாரும், என்னுடைய தங்கச்சிகளும் தம்பிகளும். மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொள்ளைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது. நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈ மொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ ஈமெயிலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அழாதே இப்படிக்கு அம்மா. இதை சொல்கிறதுக்கு என்னையது கூப்பிடுறீங்க? அடுத்து நான் அந்த வரியை படிச்சுட்டு ஒரு வரி எழுதினேன். அப்படியே அவசர விசா கிடைத்து வந்தாலும் ஈம காரியங்களை 3 நாளைக்கு மேல் செய்யாதே. 4வது நாள் தலை குளித்தால் உனக்கு ஜலதோஷம் பிடித்து விடும். மாத்திரை கொடுப்பதற்கு அம்மா மயான பூமியில் சாம்பலாயிருப்பாள். என் அன்பு பிள்ளைகளுக்காகத்தான் அன்பினால் அணையக்கூடிய பெயர் இந்த அம்மாவை பற்றி உருக்கமாக அணில் ஆடு 3 ஒரு புஸ்தகம் நான் முத்துக்குமார் எழுதியிருக்காரு. நான் முத்துக்குமார் உலகத்தின் முத்தம் காமத்திற்கான விஷயம் இல்லை, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும்னு எழுதினானே, டேலஸில் கொடுத்தாரு எனக்கு அந்த புஸ்தகத்தை. இன்னைக்கு இல்லை, அவர் இறந்துட்டார். அமரகாவியம் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி பற்றி உறவுகளை பற்றி எழுதியிருக்காரு. அப்பாவை பற்றி எழுதியிருக்காரு. பெம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுனால சொல்கிறேன், அப்பா எப்படி தெரியுமா, 10th லீவில்ங்க தான் குழந்தைங்க சைக்கிள் கத்திப்பீங்களா, முதல்ல அப்பா இடுப்பை பிடிச்சிப்பாராம், அப்புறம் ஹேண்டில் பாரை பிடிச்சிப்பாராம், அப்புறம் கேரியரை பிடிச்சிப்பாங்களாம், இப்படி ஓட்டுவாங்களாம். எல்லா வரைக்கும் அந்த பாப்பா போய் தொட்டுட்டு அப்பா பிடிச்சிருக்கியா பிடிச்சிருக்கியான்னு திரும்பி பார்த்தா இவர் அங்கேயே விட்டுருப்பாராம். ஆனால் அந்த புள்ள சொல்லுமா, அப்பா நீ அங்கே விட்டுட்ட, இருந்தாலும் நான் எப்படி தெரியுமாப்பா இங்கே வந்தேன், நீ பிடிச்சிருக்கங்கிற நம்பிக்கையோடையே நான் வந்துட்டேன்ப்பா. கொன்னுட்டான் சார் மனுஷன். அப்பாங்கிறது அது 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 ஒரு வேறு சாப்டர், அடுத்த வருஷம் பேசிக்கலாம். ஒரே நாளில் அம்மா அப்பாவையும் சேர்க்க முடியாது. அம்மா வேற ஐயா வேற, அம்மாவையும் ஐயாவையும் இணைக்கவே முடியாது. நான் சொல்றது பெத்த அம்மா அப்பாவை, நீ எதையாவது கை தட்டிருப்பா. சரி, இப்போ வாங்க விஷயத்துக்கு வாங்க. 4-5 விஷயம் சொன்னேன். அம்மாங்கிறது சார் நம்ம ஊரில் சாதாரண இல்லை. இந்த இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல. ஒரு பையன் வாதியார் கேட்குறாரு, நீ என்ன வாங்க போகிற, கலெக்டர். ஒரு பையன் திருச்சி, நீ என்னண்ணா இன்ஜினியர், நீ என்னண்ணா வக்கீல், நீ என்னண்ணா கணக்கு பிள்ளைண்ணா. ஒரு வாத்தியார் பிள்ளை கேட்டார், நீ என்ன ஆக போறேன், குதிரை வண்டி ஓட்ட போறேன்னா. உண்மையிலுமே டீச்சருக்கு கோபம் வருமா வராதா? கெட் அவுட் அப்படின்ட்டாங்க. அழுதுகிட்டே வந்தான். அம்மா கண்ணை தொடச்சாங்க, என்னடா பிரச்சனை உனக்குன்னாங்க. மிஸ்ஸு ஒவ்வொருத்தருடைய கோல் செட்டிங் ஆம்பிஷன் என்னன்னு கேட்டாங்க. ஒரு பையன் டாக்டர்னா, ஒருத்தன் இன்ஜினியர்னா, ஒருத்தன் வக்கீல்னா, ஒருத்தன் வாத்தியாருங்கிறான், ஒருத்தன் ஆடிட்டருங்கிறான், நான் குதிரை வண்டி ஓட்ட போறேன்னு சொன்ன மிஸ் வெளியில போனாங்க. அம்மா சொல்கிறா, கண்ணை தொட ஓட்டுறா ராஜா, நீ குதிரை வண்டி ஓட்டுறா, நீ குதிரை வண்டி ஓட்டுறா, நீ குதிரை வண்டி ஓட்டுறா, நீ குதிரை வண்டி ஓட்டு. ஆனால் இவரை மாதிரி குதிரை வண்டி ஓட்டுன்னு செவுத்த காமிச்சா, அதில் 5 குதிரையை மொத்தமாக ஓட்டினா அவன் பெயர் கிருஷ்ண பரமாத்மா, குதிரை வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்டவன் கண்ணன். மறந்துடாதீங்க, நம்முடைய சுவாமி விவேகானந்தர். காது கேட்காத பள்ளி படிப்பை படிக்க முடியாத டாம் என்கின்ற சிறுவன் தான் இந்த உலகத்தை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அவனை உருவாக்கியது தாயினுடைய மந்திர சொற்கள்னு எழுதுகிறான்.